அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முனைவர் பால் லோகாம்பால். கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர். நாம் இப்போ பார்க்க போகிற பகுதி இலக்கணம். மொழியை பிழையின்றி எழுதவும் பேசவும் துணை புரிவது இலக்கணமாகும். தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மொழித்திறன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ஆண்டு மாணவிக்கான பாடப்பகுதியில் பகுபதம் உறுப்பிலக்கணத்துலேருந்து விண்ணப்பம் வரைக்கும் பார்க்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் இது இரண்டு வகைப்படும். பகுபதம், பகாப்பதம். பகுதி, விகுதி முதலியனவாக பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான பதம் பகுபதம். இப்போ ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா அது பொருள் தருந்துச்சுன்னா பிரித்தா அது பகுபதமாகும். வணங்கி அப்படின்னு சொல்ல பிரிக்கிறப்ப வணங்கு கூட்டல் ஈ. வணங்குங்கிறது பகுதி, ஈங்கிறது விகுதி. வணங்கு அப்படிங்கிற சொல் வந்து பொருள் தரதுனால இது பகுபதமாகும். பகுதி, விகுதி என்று பிரிக்க முடியாத பதம் பகாப்பதம். எடுத்துக்காட்டாக முகம், பணம் அப்படின்னு சொற்களை பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது, அதனால் இது பகாப்பதமாகும். பகுபத உறுப்புக்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரமாகும். ஆகுபெயர் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். இது 16 வகைப்படும். இடவாகுபெயர் எடுத்துக்காட்டாக ஊர் சிரித்தது. இடத்தின் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது இடவாகுபெயர். அதாவது இடத்துக்கு ஆகாமல் அதனோடு தொடர்புடைய பொருளான மக்களை குறிக்கிறதுனால இது இடவாகுபெயர் எனப்படும். தன்வினை, பிறவினை. தன்வினை அப்படிங்கிறது தானே ஒரு செயலை செய்யக்கூடியதாகும். பிறவினை அப்படிங்கிறது எழுவாய் பிறரை கொண்டு செய்ய வைக்கிறது பிறவினையாகும். எடுத்துக்காட்டாக பூங்கோதை பொம்மை செய்தாள். இது எழுவாய் வந்து தானே ஒரு செயலை செய்யுது. பிறவினை பூங்கோதை பொம்மை செய்வித்தாள், மற்றவங்களை வேலை செய்விக்கிறது பிறவினையாகும். அடுத்து செய்வினை, செயப்பாட்டு வினை. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை இது கொண்டு இந்த வாக்கியம் அமையும். செயப்பாட்டு வினையில் செயப்படு பொருள் எழுவாய் பயனிலை கொண்டு அமையும். இதில் மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் அப்படின்னு சொல்லி செய்வினை வாக்கியம் வரும். செயப்பாட்டு வினையில் வந்து வகுப்பை மாணவர்கள் தூய்மை செய்தனர் அப்படின்னு வாக்கியம் அமையும். நேர்கூற்று ஒருவர் கூறியதை அவர் கூறியது போலவே சொல்வது நேர்கூற்றாகும். எடுத்துக்காட்டாக கம்பன் புத்தகம் வாங்கி வா என்று அம்மா கூறினார், இது நேர்கூற்று. அயற்கூற்று ஒரு செய்தியை அடுத்தவர் கூறுவது போல் அமைவது அயற்கூற்று. எடுத்துக்காட்டு அம்மா மாலதியிடம் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது, விரைவாக கிளம்புமாறு அவசரப்படுத்தினார். இந்த வரிகள் வந்து அயற்கூற்று. அடுத்ததாக உடன்படும் மே. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது உடன்பாடு இல்லாமல் இருக்கும். எனவே உடன்படாத இரண்டு உயிர்களையும் சேர்க்க தோன்றும் மெய் உடன்படுமை எனப்படும். எடுத்துக்காட்டாக மணி கூட்டல் அடித்தது, மணி அடித்தது. மணி அப்படிங்கிற சொற்கள் நிலைமொழி, அடித்தது அப்படிங்கிற சொற்கள் வந்து வருமொழி. மணி அப்படிங்கிற சொல்ல ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்குது, அடித்தது அப்படிங்கிற முதல் எழுத்து உயிரெழுத்து வந்திருக்குது. இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய மெய்யெழுத்தான மணி அடித்தது அப்படிங்கிற மெய்யெழுத்து வருது. இந்த ரெண்டு உயிர்களையும் உடன்படுத்தக்கூடிய மெய் உடன்படும் மெய்யாகும். மயங்குழி சொற்கள் ஒரே போன்ற ஒழிப்பையும் வேறுபட்ட பொருளையும் கொண்ட இச்சொற்கள் ஒழிப்பின் போது நுண்ணிய வேறுபாடுகளை மட்டுமே கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என மயங்கி வைப்பவைகளாக இருக்கும். அதனாலேயே இவை மயங்குழி சொற்களாகும். அதாவது நகர நகர மற்றும் லகர 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 போன்ற சொற்களில் வேறுபாடுகள் காணப்படும். இந்த சொற்களுக்கான பொருளை அறிந்து எழுதும்போது பிழையின்றி எழுதலாம். நேர்காணல் ஒருவரோடு தொடர்பு கொண்டு நேரிலோ தொலைபேசியிலோ விவரங்களை கேட்டறித நேர்காணல் எனப்படும். அதாவது தனித்திறமையில் திறமை பெற்றவர்களை நேர்காணல் செய்யும்போது நேர்காணல் அப்படிங்கிறது பேட்டி எடுக்கிற முறை தான் நேர்காணல் அப்படிங்கிறா. அவங்களுக்கு முன்கூட்டியே நாம் தகவலை தெரிவித்து அதுக்கான கேள்வி நிரல்களை தயார்படுத்தி வச்சுக்கிட்டு போய் பேட்டி எடுக்கிறதா நேர்காணல் ஆகும்.
அடுத்ததாக விண்ணப்பம். விண்ணப்பம் என்பது வேண்டுதல் என்ற பொருள். குறிப்பிட்ட பணி வேண்டியோ வசதிகள் செய்து தர வேண்டியோ விண்ணப்பம் எழுதப்படுகிறது, விண்ணப்பமாகும். இதுக்கு நாள் இடம் குறிப்பிட வேண்டும். அனுப்புனர், பெறுநர், பொருள், கருத்து, முடிவு போன்றவை இருத்தல் வேண்டும். நன்றி.